வெல்கம் பேக் டு கிரேசி லைஃப். ஆக்சுவலி இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கிறதாவே இல்லைங்க, நான் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்து சர்வைவர் பார்க்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்போது சைடில் பால்கனிலேருந்து பார்த்தா பெரிய சவுண்டு, என்னடா அது சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பாகிஸ்தான் பீப்புள்ஸ் எல்லாமே கத்திட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி பாகிஸ்தான் ஜிந்தாபாத் பாகிஸ்தான் ஜிந்தாபாத் அப்படின்னு. எதுக்கு அப்படின்னா, ஆமாம் அப்படி ஞாபகம் வந்துச்சு, ஓகே இன்றைக்கி மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஒருவேளை அவங்க வின் பண்ணிட்டாங்க போல், அதனால தான் அப்படி கத்தாங்க. சரி ஓகே, ஒரு 10 to 15 minutes கத்திட்டு அப்புறம் அமைதியாகிடுவாங்க அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் நீங்கள் நம்ப மாட்டீங்க, லிட்ரலி இங்கே 8:00 நைட்டு 11:00 நான் தூங்கினேன், அது வரைக்கும் கண்டினியூஸாக மாற்றி கத்திட்டே இருந்தாங்க. என்ன சொல்கிறது, இங்கே எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரி ரொம்ப இரிட்டேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த வீடியோ கூட நான் இல்லை எல்லாருமே வீடியோ எடுத்தாங்க, நான் வந்து பால்கனிலேருந்து மட்டும்தான் எடுத்தேன். பட் நிறைய பேர் கீழே போய் கூட எடுத்தாங்க. பட் ஆனால் கீழே போனவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா பாகிஸ்தானிஸ் மட்டும்தான், வேறு எந்த கண்ட்ரி பீப்புளும் கீழே போகலை. ஏன்னா தே டோன்ட் ஃபீல் சேஃப் இங்கேயும் கூட, அதனால போகலை. ஈவன் நாங்கள் பால்கனியில் வந்து உட்காந்துட்டு இருந்தோம், நிறைய இந்தியன்ஸ் இருந்தாங்க. அவங்க வந்து லிட்ரலாக எல்லாரையுமே பார்த்து இது மாதிரி ஷவுட் அவுட் பண்ண ஆரம்பித்தாங்க, என்னென்ன நாட் ஸோ குட் வே அப்படின்னு கூட சொல்லலாம், ஒரு மாதிரி கொஞ்சம் அக்ரெசிவாக அப்படி தான் பண்ணாங்க. ஸோ அட் சம் பாயிண்ட்டுக்கு மேலே பால்கனியில் கூட யாருமே இருக்க முடியல, நம்ம எல்லாருமே உள்ளே வந்தாச்சு, உள்ளே வந்துட்டு உள்ளே நம்ம இருந்தோம் எல்லாருமே, இந்தியன்ஸ் எல்லாருமே. இதில் என்ன அப்படின்னா, இது ஒரு கேம், அதுவும் ஃபர்ஸ்ட் கேமு. ஸோ இந்த கேமை வின் பண்ணதுக்கு இவ்வளோ பண்ணணுமா அப்படிங்கிறது தெரியல, என்ன சொல்கிறது அப்படின்னு தெரில. மேபி இந்த சின்ன விஷயம் கூட அவங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அவங்க இவ்வளோ பெருசாக செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லிக்க தோணுச்சு. அண்ட் இந்தியா வந்து எப்போவுமே நம்ம விட்டு கொடுத்துட முடியாது. பட் என்னென்னா, விளையாடுற விஷயத்தை நம்ம ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறோம், சீரியஸாக பார்க்க வேண்டிய பல விஷயங்களை விளையாட்டாக விட்டுடுறோமோ அப்படின்னு தோணுது. பட் இது வந்து ஒரு தேர்ட் கண்ட்ரி, இங்கே வந்துட்டு நம்ம இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு பேசவே முடியாது, இங்கே வந்து நம்ம எந்த ஒரு ரேஸ் பார்த்தும் நம்ம பழக முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இங்கேயும் வந்துட்டு அவங்க அவங்களோட பேட்ரியாக்கிசம் அப்படின்னு நினச்சிட்டு இப்படி காட்டுறது வந்து எந்த அளவு கரெக்டுன்னு எனக்கு தெரியல, மேபி கரெக்டாக இருக்கலாம், மேபி ராங்காக இருக்கலாம். பட் யுனானிமஸாக நேத்தி இந்தியன்ஸ் எல்லாருமே ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, நேத்தி இந்தியா மேட்ச் வின் பண்ணியிருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சீனே நடந்திருக்காது, இந்தியன்ஸ் வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்க மாட்டோம் யுஏஇயில், அதாவது தேர்ட் பார்ட்டி ஒரு கண்ட்ரியில் நம்ம வந்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் நம்ம பண்ணியிருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் எல்லா இந்தியன்ஸுமே ஃபீல் பண்ணாங்க, இன்க்ளூடிங் மீ. ஸோ அப்போ தோணுச்சு, ஓகே தே டோன்ட் ஹாவ் எனி அதர் ஜாப், அது தான் திஸ் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. தெரியல, மேபி ஒரு சின்ன விக்டி கூட பெருசாக இருந்திருக்கலாம் அவங்களுக்கு. ஆல் தி வெரி பெஸ்ட். பட் நீங்கள் ஃபீல்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கேப்டன்ஸுமே நல்லா தான் க்ரீட் பண்ணிக்கிட்டாங்க ஒருத்தவங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே அது ஒரு கேம். ஸோ அப்போது வந்து வெற்றி தோல்வி அப்படிங்கிறது ஈக்குவல், இதுவுமே ஈக்குவல் எஃபர்ட் போட்டாங்க. ஸோ வி ஷுட் ரெஸ்பெக்ட் தியர் எஃபர்ட். தெரியல, ஆனால் ரொம்ப நேத்தி இந்த மாதிரி செலிப்ரேஷன் நடந்தது, கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்தது தான் நமக்கு. பார்ப்போம், போக போக இந்தியா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். பட் இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள், சத்தியமாக சொல்லணும்னா ஒரு கூஸ் பம்ப் மூமெண்ட்ஸ் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து பாகிஸ்தானை பற்றி சொல்லிகிட்டே இருக்க போகும்போது ரெண்டு மூணு பொண்ணுங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த மாதிரி இந்தியா ஜிந்தாபாத் அப்படின்ற மாதிரி சொல்லி, இந்தியா அப்படின்னு கத்தி. ஸோ அது செம்மையாக இருந்தது. ஒரு 1 second or 2 seconds இந்தியன்ஸுமே வந்து இந்தியா அப்படின்னு சொன்னோம். அப்புறம் வி ஃபீல் லைக் எதுக்கு நம்ம தேவையில்லாமல் இப்படி ரெஸ்பாண்ட் பண்ணோம், வி கேன் கீப் குவைட் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நாம் அமைதியாகிட்டோம். பட் அவங்க அமைதியாகவே இல்லைங்க, லிட்ரலி நான் சொன்னேன்ல 8:00 11:00 வரைக்கும் ஷவுட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே பார்ப்போம் அடுத்த கேம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த கேப்லலாம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இந்த டூ ரோட்டில் நின்று, அது எப்படி சொல்கிறது, நம்ம மேளம் தாளம் எல்லாம் வச்சுட்டு அவங்க வந்து
ஷவுட் அவுட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே, பார்க்க கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக தான் இருந்தது. எவ்ரிவன் ஃபெல்ட், நாட் ஒன்லி மீ. இங்கே நம்ம வேற ஒரு கண்ட்ரிக்கு வந்து இருக்கோம், இங்கே இது தேவையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உங்களோட என்ன என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். கடைசியில் பாருங்கள் அந்த மொமெண்ட்ஸை, அந்த கேர்ள்ஸை ஷவுட் அவுட் பண்ண மொமெண்ட்ஸும் இருக்கும் இந்தியா இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. இன்னும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பாய். ஹோப் இந்தியா ஃபைனல்ஸ் போகணும் அப்படின்ட்டு. ஆல் தி வெரி பெஸ்ட் டு ஆர் இந்தியா.